எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயர் பொண்ணு. இந்த ஒரு வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே உள்ள அஃபிலேட்டட் லா காலேஜ் 3 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸோட இந்த வருஷத்துக்குண்டான ரேங்க் லிஸ்ட்டும் கட் ஆஃப் மார்க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ரேங்க் லிஸ்ட் பார்க்கலை, கட் ஆஃப் மார்க் பார்க்கலை அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கணும், உங்களோட ரேங்க்கெல்லாம் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணியும் ரேங்க் லிஸ்ட்டில் வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ கட் ஆஃப் மார்க், ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உங்களோட மார்க் வரல அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் உண்டு. இப்போது நம்ம ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கணும், கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா நான் இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்காக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் உங்களால் வீடியோவை பொறுமையாக கேட்க முடியலை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்பீடு வச்சு கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ளார போய்க்கோங்க. TNDALU இதுதான் நம்மளோட யூனிவர்சிட்டி வெப்சைட். இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க, இந்த பேஜில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற அதைத்தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா, மொத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் ரைட் சைடு கார்னரில் அந்த மூலையில் இருக்கும் உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே இல்லை அப்படின்னா கீழே இருக்கும் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, டேட்டு மந்த்து இயர்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து டேட்டு மந்த்தும் மாற்றி போட்டால் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேட்டை மந்த் இருக்க சைடும் மந்த்தை டேட் இருக்க சைடும் ரெண்டையும் வந்து மாற்றி போட்டு பாருங்கள். மாற்றி போட்டு உங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிவிடும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நான் மறுக்கா சொல்கிறேன், நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ரேங்க் பர்சன்டேஜில் என்ன மார்க் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் கட் ஆஃப் மார்க்கே பார்க்கணும், ஓகேவா? இப்போ ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் மறந்துருச்சு, இல்லை என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு தெரியல அப்படின்னா, அப்ளிகேஷன் நம்பர் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகால்லையும் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே ரேங்க் லிஸ்ட்டே பார்க்க முடியும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல, எதை தான் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படியே நீங்கள் கேட்காட்டியும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லத்தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஜெண்டர், கோர்ஸ் நேம். நம்ம 3 இயர்ஸ் எல்எல்பி தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து உங்களோட ரேங்க் பர்சன்டேஜ், நீங்கள் உங்களோட ரேங்க் பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். இங்கே என்ன மார்க் கொடுத்துருக்காங்களோ அதை தான் யூனிவர்சிட்டியில் எடுத்திருப்பாங்க. சப்போஸ் உங்களோட ரேங்க் பர்சன்டேஜ் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி எனக்கு தப்பாக இருக்குது, இதுதான் என்னோடய அப்ளிகேஷன் நம்பர், இதுதான் என்னோடய கம்யூனிட்டி, ஸோ எனக்கு வந்து என்னங்கிறத செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு இஷ்யூவை சொல்லி நீங்கள் சொல்யூஷனை கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி இருக்கும், பிறகு உங்களோட ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ரெஃபர் த கட் ஆஃப்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு உங்களோட கட் ஆஃப் பார்க்க சொல்லுது. இதில் ஜெனரல் ரேங்க்னால் என்ன, கம்யூனிட்டி ரேங்க்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெனரல் ரேங்க்னால் என்ன அப்படின்னா, பொதுவாக இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் எல்எல்பி அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இப்போ மேக்ஸிமம் 20,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. வேணாம், பெருசாக சொல்ல வேணாம், பயமாக இருக்கும், 10,000 சொல்லுவோம். 10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10,000 பேருக்கும் ரேங்க் போடுவாங்க, 1லேருந்து 10,000 வரைக்கும். ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு ரேங்க் போடுவாங்க இல்லையா, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சேர்த்து. ஸோ அந்த மாதிரி போடக்கூடியது தான் ஜென்ரல் ரேங்க். கீழே இருக்கிற கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரேங்க் போடுவாங்க. பிசியில் 100 பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 100 வரைக்கும், எஸ்சியில் 100 இருக்காங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து 100 வரைக்கும். ஸோ கம்யூனிட்டி வைஸ் பிரித்து பிரித்து போடுறது தான் கம்யூனிட்டி ரேங்க். ஒட்டுக்கா மொத்தமாக போடுற, மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன் இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறது தான் ஜென்ரல் ரேங்க். ஸோ இங்கே நீங்கள் கம்யூனிட்டி ரேங்கை தான் நீங்கள் பார்க்கணும். கம்யூனிட்டி ரேங்க் பார்த்து சீட்டு தருவாங்களா அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க்கும் பார்ப்பாங்க, பட் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட ரேங்க் பர்சன்டேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நிறையா பேர் வந்து தப்பாக பார்க்குறீங்க. மெயில் வந்து சில
கொஸ்டின்ஸ்லாம் வந்து டெலிகிராமில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே இப்போ கிளியர் பண்ணிடுறேன். இப்போ கட் ஆஃப் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜ்லேயே உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் மார்க்கை பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு உங்கள் மேலேயே உங்களுக்கு கிளிக்கு ஹேர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கரெக்டாக நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே உள்ளது எல்எல்எம்க்கு உள்ளது, நீங்கள் அதை மாற்றி வந்து கிளிக் பண்ணக்கூடாது. கீழே உள்ள உங்கள் எல்எல்பிக்குள்ள அந்த கட் ஆஃப் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த வருஷத்துக்கு உண்டான கட் ஆஃப் மார்க். ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் மார்க் கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதனால் யாரும் பயப்படாதீங்க. அடுத்த செகண்ட் கட் ஆஃபில் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டாவது ஒரு மார்க்காவது கண்டிப்பாக வந்து லெஸ் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த வருஷத்துக்கு உண்டான எல்எல்பியோட ஃபஸ்ட்டு கட் ஆஃப். ஃபஸ்ட்டு கட் ஆஃபே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரி மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 84.900, வெயிட் லிஸ்ட் கொடுக்கல. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 79.400, வெயிட் லிஸ்ட் 78.500. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் 79.031, வெயிட் லிஸ்ட் வந்து 77.500. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்பிசி அண்ட் டிஎன்சி 79.440, வெயிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 78.400. எஸ்சி வந்துட்டு 79.300, வெயிட் லிஸ்ட் வந்துட்டு 78.300. எஸ்சி அருந்ததியர் 76.056, வெயிட் லிஸ்ட் 75.300. எஸ்டிக்கு வந்துட்டு 70.500, வெயிட் லிஸ்ட் வந்துட்டு 69.577. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கு நேராக உங்களோட மார்க் பாருங்கள். மெரிட் லிஸ்ட்டில் இருக்கா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் கட் ஆஃப் மார்க் பார்க்கும்பொழுது உங்களோட ரேங்க் பர்சன்டேஜில் என்ன இருக்கோ அந்த மார்க்கை தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். ஸோ ரேங்க் பர்சன்டேஜ் மார்க் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கை விட அதிகமாக இருக்குது இல்லை அதே மார்க்கு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் செலக்ட் தான். இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் உள்ள எல்லாருக்கும் சீட் அலாட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. பட் ரெண்டு பேருமே டாக்குமெண்ட் சர்டிஃபிகேஷன் அனுப்பணும், ரெண்டு பேருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதில் எப்படி வந்து கட் ஆஃப் மார்க் பார்க்கணும் அப்படின்னா 79.440 கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு. நீங்கள் ஒரு வேலை 79.440 இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க மெரிட் லிஸ்ட்டில்னு அர்த்தம். இப்போது 78.400 கொடுத்துருக்காங்க. 78.400 இல்லை அதுக்கு மேலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டு பிரகாரம் நீங்கள் செலக்ட். சப்போஸ் நீங்கள் 78.399 ஒரு பாயிண்டில் நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இந்த கட் ஆஃப் மார்க் பிரகாரம் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கும் இல்லை இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட், இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கட் ஆஃப்காக தான் வெயிட் பண்ணணும், ஓகேவா. ஸோ கட் ஆஃப் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக கவனமாக பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு பார்க்க தெரியலை அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போது நீங்கள் மெரிட் லிஸ்ட்லேயோ இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. 10ஆம்தேதியிலேருந்து 18ஆம்தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தான் சென்ட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் ஆன்லைன் 21ஆம்தேதியிலேருந்து 23ஆம்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ரெண்டு பேருமே அட்டன் பண்ணணும், வெயிட்டிங் லிஸ்ட்டும் சரி மெரிட் லிஸ்ட்டும் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ 26ஆம்தேதி வந்துட்டு வெப்சைட்டில் அலாட்மெண்ட் லெட்டர், இப்போ ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒரு பேஜ் வந்த மாதிரி அலாட்மெண்ட் லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக யார் செலக்டடோ அவங்க போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கணும். அலாட்மெண்ட் லெட்டர்லேயே உங்களுக்கு எந்த காலேஜ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போகணும் எல்லா டீட்டெயில்ஸுமே அலாட்மெண்ட் லெட்டரில் இருக்கும். அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அமௌண்ட்டு பே பண்ணணும். ஸோ அது ஆன்லைன் மோட் தான். டாக்குமெண்ட்ஸ் எப்படி சென்ட் பண்ணணும்,
கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், என்னென்ன கேட்டிருப்பாங்க, அலாட்மெண்ட் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அட்மிஷன் போகும்போது என்னவெல்லாம் கொண்டுட்டு போகணும். ஸோ இதோடய எல்லா வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஒருக்கா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயிலோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போது ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கில் நீங்கள் உங்களோட மார்க் இருக்குது, நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அது மெரிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களும் சரி ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக மெயில் வந்திருக்கும் யூனிவர்சிட்டி தரப்பிலருந்து. ஒருவேளை உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெயில் அந்த பேஜ் போயிட்டு நீங்கள் அந்த ஸ்பேம் மெசேஜில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். சப்போஸ் அதுலேயும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகலை, எனக்கு வரவே இல்லை மெயிலே அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மெயில் வந்த அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம், 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th கேட்டிருக்காங்க, உங்களோட யூஜி டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 4th என்ன அப்படின்னா ஆல் இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்னு சொல்லிட்டு 6th செம் வரைக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்ஜினியரிங்னா 4 வருஷத்துக்கு 8 செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த 8 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க, தனித்தனியாக இண்டிவிஜுவலாக உள்ளதும் கேட்டிருக்காங்க. 5th என்ன அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் இல்லை அப்படின்னா ப்ரொவிஷனல் வேணும்னு கேட்டிருக்காங்க. 6th என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லேயே கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோட 2 பேஜையுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா மட்டும் போதும். நீங்கள் தனியாக காண்டாக்டுக்குன்னு அனுப்பணுன்ற அவசியம் இல்லை, டிசிலே இருந்தாலே போதும். 7th என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி இருக்கிற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அனுப்பணும், வேறு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அனுப்பிடக்கூடாது. கண்டிப்பாக அது உங்கள் பேரில் தான் இருக்கணும், உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேரில் இருக்கக்கூடாது, புரியும் நினைக்கிறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த ஸ்டூடெண்ட்டோ அவங்களோடது. 8th என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரி கீழே நீங்கள் யாருனா வந்து வரீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அனுப்பணும். இல்லை நான் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அனுப்ப தேவை கிடையாது. யாரெல்லாம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி கீழே செலக்ட் ஆகிருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணீங்களோ ஸ்பெஷல் கேட்டகரியிலேருந்து, அவங்கெல்லாம் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ இப்போ இவங்க மெயில் பண்ண சொல்லியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸில் என்கிட்ட ப்ரொஃபஷனல் இல்லை, என்கிட்ட மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக 10th இருக்கும், கண்டிப்பாக 12th இருக்கும், உங்கள்கிட்ட ஓவராலும் ப்ரொவிஷ்னல் இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் இது மட்டும்தான் இடிக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்ககிட்ட இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் 6th செம்மோ இல்லை நடுவில் உள்ள பர்டிகுலர் ஏதாவது ஒரு செமஸ்டரோட மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா அதோட காப்பி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் உங்களோட, அதாவது நான் சொல்கிறது ஜெராக்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட்டு தான், நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் இல்லாமல் அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட்டோட ஜெராக்ஸ் இல்லை அப்படின்னா ரிசல்ட் வந்து அந்த காப்பி இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த ஸ்டூடெண்ட்டோட செல்ஃப் அட்டஸ்டட் சைனை ரைட் சைடு கீழே வந்து சைன் பண்ணிவிட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வைங்க, இந்த மாதிரி என் காலேஜிலேருந்து கொடுக்கல, ஸோ இந்த கண்டிப்பாக இந்த டேட்டில் எனக்கு கொடுத்துருவாங்க, நான் அட்மிஷன் அப்போது கண்டிப்பாக நான் சப்மிட் பண்ணிடுறேன், ஸோ எனக்கு இப்போதைக்கு என்னோடய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மெயில் வைங்க, சாரி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி அதையும் சேர்த்து மெயிலோட அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான், நான் கண்டிப்பாக அட்மிஷனுக்கு சப்மிட் பண்ணிடுறேன், எங்கள் காலேஜில் இன்னும் ப்ரொவைட் பண்ணலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணும்போது இந்த ரெக்வஸ்ட் லெட்டரையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணணும், ஓகேவா? ஸோ இல்லாத சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி நீங்கள் சேர்த்து மெயில் பண்ணிடுறீங்க. இப்போது மெயில் வந்து PDF பண்ணணுமா இல்லை இமேஜாக பண்ணணுமா அப்படிங்கிறது தான் அடுத்த டவுட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டுக்கா நீங்கள் ஒரே PDF சென்ட் பண்ணால் கூட ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா பண்ணிவிட்டு அதாவது 10th 12th கான்டாக்ட் சர்டிஃபிகேட் TC அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி உங்களோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவிஷ்னல் டிகிரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா பண்ணிவிட்டு உங்களோட இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தனியாக ஒரு PDF நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மெயில் பண்ணால் ஓகே. அதாவது ஃபஸ்ட்டே அதை அனுப்பிச்சிட்டு செகண்டாக இது அனுப்பக்கூடாது, எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ஒரு 10 PDFs நீங்கள் எடுத்திருந்தாலும் 10 PDFs ஒரே மெயிலுக்குள்ளே தான் வந்திருக்கணும். ஸோ மெயில் வந்து மேக்ஸிமம் 2 or 3 times வந்து அனுப்ப பாருங்கள்.
எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் அனுப்பும்போது தப்பாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் செகண்ட் டைம், செகண்ட் இல்லைனா தேர்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அனுப்புங்க. நீங்கள் பாட்டு தப்பாக அனுப்பிச்சேன் தப்பாக அனுப்பிச்சேன்னு வரிசையாக 10 டைம் அனுப்பாமல் ஒரு 2 டைம்ஸ் இல்லை அப்படின்னா 3 டைம்ஸ் அனுப்ப பாருங்கள். ஒருக்கா நல்லா செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க, மேக்ஸிமம் தப்பாக அனுப்பாதீங்க, கரெக்டாக அனுப்ப பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் அனுப்பணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தான் அனுப்பணும். அவங்க ஜெராக்ஸ் கேட்கல, 18ஆம் தேதி 5:30 எனக்கு நீ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புன்னு கேட்டிருக்காங்க. இல்லாத சர்டிஃபிகேட்ஸுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் வச்சுக்கோங்க. இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் ஸ்கேன், அதை எப்படி சொல்கிறது, அடாப்ட் ஸ்கேன்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இமேஜ் ஃபார்மெட்லேயே அனுப்பிச்சாலும் சரி. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபைல் நேம் இருக்கும் இல்லையா, நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பரோ இல்லை அப்படின்னா உங்களோட பேரோ போட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ அது வெரிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அனுப்புங்க. இல்லை நான் நார்மலாக அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தேவை சர்டிஃபிகேட். ஸோ தெளிவாக சர்டிஃபிகேட்ஸ் தெளிவாக இருக்கிற மாதிரி சென்ட் பண்ண பாருங்கள். ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், டிசி கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டிசி தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இப்போ யாராவது, அதாவது நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு சம் யூஜி டிகிரி முடிச்சுட்டு தான் எல்எல்பி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஒருவேளை நான் மாஸ்டர் டிகிரி படிச்சுட்ருக்கேன், நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்படின்னா டிஸ்கன்டியூ தான் பண்ணணும், நான் எந்த டிசியை வைக்கிறது அப்படின்றதுலாம் சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். உங்கள் கிட்டே இப்போது நீங்கள் எல்எல்பி அப்ளை பண்ண அந்த டிசியோட ஸ்கேன் காப்பி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதையே வந்து இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காலேஜில் போயிட்டு டிஸ்கன்டியூ பண்ணிவிட்டு அந்த டிஸ்கன்டியூ டிசியை தான் நீங்கள் வந்துட்டு இங்கே சப்மிட் பண்ணணும். ஜெராக்ஸ் வைக்கக்கூடாது, எதுனாலும் ஒரிஜினல் தான். ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண அந்த ஸ்கேன் காப்பி வச்சு டாக்குமெண்ட் செரிஃபிகேஷனை முடிச்சுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் படிச்சுட்ருக்கீங்களோ அந்த காலேஜ் போயிட்டு டிஸ்கன்டியூ பண்ணிவிட்டு அந்த டிசியை கொண்டு வந்து டாக்குமெண்ட் செரிஃபிகேஷனை பண்ணுங்கள். டாக்குமெண்ட் செரிஃபிகேஷனுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டே சீட் அலாட் ஆகிரும் அப்படின்லாம் இல்லை. 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த நாட்டிக்கு பொறுமையாக பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா, ஒருவேளை 18ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை முடிங்க. உங்களுக்கு டைம் 18ஆம் தேதி வரைக்கும், ஈவினிங் 5:30 வரைக்கும் டைம் இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கடையில் கொடுத்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் செரிஃபிகேஷனுக்கு மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கடைக்காரவங்களோட அந்த மெயில் ஐடியை நீங்கள் ஃப்ரம் அட்ரஸில் போடாமல் உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் அந்த ஃப்ரம் அட்ரஸில் போடணும். 2 அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடி அட்ரஸ் தான் போடணும். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் வந்து நீங்கள் கடையில் கொடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் செரிஃபிகேஷனுக்கு நீங்கள் மெயில் பண்ணாலும் உங்களோட மெயில் ஐடியவே கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ஒன் டவுட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மெயில் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸோ இதுதான் அவங்க சைட்லேருந்து வந்து மெயில் ஐடி, இதில் 3 இயர்ஸ் ஏஎல்சி இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு நடுவில் oc@gmail.com இருக்கு. ஸோ ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரி அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அந்தந்த கம்யூனிட்டிக்காரவங்களுக்கு அந்தந்த மெயில் வந்திருக்கும். எம்பிசினா எம்பிசி அண்ட் டிஎன்சி, பிசினா பிசி, அந்த மாதிரி இருக்கும் இந்த ஓசி அப்படிங்கிற இடத்துல. சப்போஸ் நீங்கள் டிஎன்சியாக இருந்து இல்லை எம்பிசியாக இருந்து இல்லை நீங்கள் பிசியாக இருந்து இல்லை எஸ்சியாக இருந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இந்த இடத்துக்கிட்ட அவங்களுக்கு இதே மாதிரி ஓசி அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது தப்பு இல்லை, கரெக்டாக தான் அவங்க மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, உங்களோட ஸோ ஒருவேளை நம்மளுக்கு தப்பாக அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படின்ட்டு யாரும் பயப்பட வேண்டாம், அவங்க சைடு அவங்க கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓப்பன் கேட்டகரிக்குள்ள மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓப்பன் கேட்டகரிக்குள்ளேயே போயிடுவீங்க. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஸ்சி டிஎன்சி எம்பிசி எதில் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் கொடுத்துருக்கக்கூடிய மார்க் வந்து 84.something கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் 85 இல்லை 86 இல்லை 89 90 நீங்கள் எந்த மார்க் எடுத்திருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஓப்பன் கேட்டகரிக்குள்ளேயே போயிடுவீங்க. உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய உங்கள் ரிசர்வேஷனில் ஒரு சீட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு
நீங்கள் எம்பிசியாக இருக்கீங்க இல்லை டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கேட்டகரிக்கு போயிடுவீங்க. உங்களுக்குள்ளான அந்த எம்பிசி சீட்டு வந்து அந்த ஒரு சீட் அப்படியே இருக்கும், வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து அதில் படிப்பாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரிசர்வேஷன் கீழே வந்தாலும் ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இடத்துக்கிட்ட ஓசின்னு இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நான் எம்பிசி தான் நான் டிஎன்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓசிக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கேட்டகரியை கொடுத்து நீங்கள் மெயில் அனுப்புனால் அது தப்பான மெயில். அவங்க என்ன மெயில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணணும். மெயில் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் ஆகிருச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சில டைம் வந்து அட்ரஸ் நாட் ஃபவுண்ட்னு வரும், சில டைம் ஒரு கொஷின் மார்க் காட்டும், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மெயில் வந்து சென்ட் ஆகலை அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ மெயில் சென்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத அந்த பேஜ் உள்ளார போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருமே செக் பண்ணுங்கள், நான் சூப்பராக மெயில் பண்ணுவேன் அதெல்லாம் கரெக்டாக போயிருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருமே ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய வந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் ஓரளவு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமான கமெண்ட் வந்ததுனால டெலிகிராமில் தான் இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டெலிகிராமில் வந்து உங்கள் டவுட்ஸ் கேட்க பாருங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.